அண்மை செய்தி, நரிக்குறவர் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜ் நம்முடன் இணைகிறார். பாண்டியராஜ், இந்த கடிதத்தில் வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன, விவரங்களை பதிவு செய்ய. பாலா, தமிழ்நாட்டில் நரிக்குறவன் குருவிக்காரன் சமூகம் என்று அழைக்கப்படக்கூடிய நாடோடி பழங்குடியினரை தமிழ்நாட்டின் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கும் நடவடிக்கையில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் ஒன்று எழுதியிருக்கார். அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நரிக்குறவன் மற்றும் குருவிக்காரன் சமூகத்தினரை பழங்குடியல் பட்டியலில் சேர்த்திட விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் வல்லுநர் குழுக்களான லோகூர் குழு கடந்த 1965 ஆண்டிலும், அதே போல நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது 1967 ஆண்டிலும் இந்த சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க பரிந்துரைத்தனர் என்றும், நரிக்குறவர்கள் மிகவும் பின்தங்கிய மற்றும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகங்களில் ஒன்று என்றும், பழங்குடியினர் பட்டியலில் அவர்களை சேர்ப்பதன் மூலமாக அவர்கள் அனைத்து அரசமைப்பு ரீதியிலான பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்களை பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கார். மேலும் இது தொடர்பாக பல கோரிக்கைகள் அளிக்கப்பட்டிருந்தும் இந்த சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். எனவே இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு நரிக்குறவன் மற்றும் குருவிக்காரன் சமூகத்தினரை தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்திட விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசின் பரிந்துரைகளினுடைய அடிப்படையில் குருவிக்காரன் குருவினருடன் இணைந்த நரிக்குறவன் சமூகத்தினரை தமிழ்நாட்டின் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கும் திட்டத்திற்கு இந்திய தலைமை பதிவாளர் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஒன்றிய பழங்குடியினர் விவகாரங்கள் துறையினுடைய இயக்குநர் அவர்கள் மத்திய அரசின் கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருந்ததை இந்திய பிரதமருக்கு கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவதாகவும் தான் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பாலா, பாண்டியராஜ், இந்த பழங்குடியினர் பட்டியலில் நரிக்குறவர்கள் சேர்ந்தால் அவர்கள் என்ன மாதிரியான பலன்களை பெறக்கூடும்? நிச்சயமாக பாலா, தற்பொழுது நரிக்குறவ சமுதாயத்தினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கின்றனர். பொதுவாக அந்த சமூகமானது மிகவும் ஏழ்மைப்பட்டு, அதே போல எந்த விதமான நிரந்தர தொழில்கள் இன்றியும் கஷ்டப்படக்கூடிய செய்திகளானது நாள்தோறும் வந்திருக்கின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட அச்சமூகத்தை சார்ந்த சிறுமி பேசிய வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலானது. பல்வேறு இன்னல்களுக்கிடையேயும் அங்கென்றும் இங்கொன்றுமாக படிக்கக்கூடிய மாணவிகளும் மாணவர்கள் மட்டுமே இருக்கின்றனர். எனவே அவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதன் மூலமாக அவர்களுக்கான மிகவும் அரசினுடைய அரசமைப்பின் சார்பில் வழங்கக்கூடிய அனைத்து தலைகளும் கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசினுடைய திட்டங்களும் அதே போல எளிதியவர்களுக்கு சென்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக சமூகத்தினர் மேலே வருவதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருப்பதாகவும் கருதப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே அச்சமூகத்தினை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையானது தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். பாலவே, பாண்டியராஜ், தொடர்ந்து பேசலாம். தற்போது மார்க்சிஸ்ட் கட்சியின் பாலகிருஷ்ணன் நம்முடன் இணைகிறார். சார், வணக்கம். சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தற்போது பழங்குடியினர் பட்டியலில் நரிக்குறவ இன மக்களை சேர்க்க வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நரிக்குறவ சமூகத்தை சார்ந்திருக்கிற மக்களை ஏற்கனவே பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாளா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பொருளாதாரத்திலும் சரி வாழ்வாதாரத்திலும் சரி ரொம்ப ரொம்ப அடித்தட்டு மக்களா தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பல பேர் ஒரு நிரந்தரமா ஒரு இடத்துல குடியிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமை கூட அவங்க இல்லை. எனவே நீண்ட காலமா இவங்க வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கு. அதே மாதிரி வேறு சில சமூகத்தை வேறு சில சாதியை சார்ந்திருக்கிறவர்களையும் அந்த பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசுக்கு சிபாரிசு போய் அது சம்பந்தம் ஆய்வு குழுக்கள்லாம் அமைச்சு அதனுடைய அறிக்கைகள்லாம் பெற்றிருக்கிறாங்க. எனவே இந்த சூழ்நிலையில முதலமைச்சர் நரிக்குறவ சமூக மக்களை வந்து மத்திய அரசு பழங்குடி மக்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது உண்மையிலே அந்த மக்களுக்கு மக்களுடைய நீண்ட நாள கோரிக்கைக்கு ஒரு தீர்வை நோக்கி அது போறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்றுதான் நான் கருதுறேன். சார், இப்ப பழங்குடியின பட்டியலில் அவர்கள் சேருவதால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கக்கூடும் சார்? அதாவது பழங்குடி மக்கள் அவங்க சேர்றது இப்ப என்னன்னா இவங்க வந்து எம்பிசி பட்டியல இருக்காங்க. இவங்க வந்து எம்பிசி பட்டியல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எம்பிசி பட்டியலுக்கு கிடைக்கக்கூடிய எந்த சலுகையும் அவங்களால பெற முடியாது. ஏன்னா ஏற்கனவே மற்ற சாதியெல்லாம் அதுல அதிகமா பொருளாதாரத்துல படிப்பு மற்றதுல முன்னேறி இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடோ கல்வியில இடஒதுக்கீடோ வேலையில ஒதுக்கீடோ மற்ற எம்பிசி அவங்களோட வந்து அவங்க போட்டி போட்டு அதுல போய் அந்த சலுகையை என்ஜாய் பண்ண முடியாது.
ஆகவே பழங்குடி மக்கள்ங்கிற போது அவங்க அடித்தட்டு இதாக இருக்கிறனால அவங்களோட அந்த பழங்குடி மக்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே அந்த இடஒதுக்கீடு உட்பட இவங்களுக்கு போய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது ஏற்படும். பழங்குடி மக்கள்ங்கிறவங்க ரொம்ப குறைவான ஒரு 1% 1.5% கீழேதான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவங்க எல்லாமே இதே மாதிரி மக்களா இருக்கிறதுனால இவங்க அவங்களோட போயபோது அதுல வந்து இவங்க அந்த சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். வேற பட்டியல இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சலுகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மற்றவங்களாம் இவங்களோட முன்னேறிய பகுதியா இருக்காங்க. அதனால அவங்களோட போட்டி போட்டு இவங்க அந்த சலுகையை அணுக முடிக்க முடியல. அதனால படிப்போ வேலையோ இவங்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். பழங்குடியினர் பட்டியலில் நரிக்குறவர் இன மக்களை சேர்க்க கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது பற்றிய பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்க செய்தியாளர் பாண்டிராஜ் வழங்க கேட்டோம். தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டிராஜ்.